இந்த உடம்பை அழியாது வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்து அல்லது உணவு எதுவோ அதற்கு பெயர் தான் காயகல்பம். காயம்னா உடம்பு, கற்பம்னா இந்த உடம்பை கற்ப காலத்திற்கும் அழியாமல் வைத்திருப்பது என்று பெயர். சுமார் 10,71,000 பேருக்குனா வர்ற காலம், அவ்வளவு காலம் ஒரு மனிதனால் வாழ முடியும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மனிதன் ஏன் இறந்து போகிறான்னா சுவாசிப்பதனால தான் இறந்து போகிறான். சுவாசிக்கலன்னா அவனுக்கு இறப்பு இல்லை. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார்கள். அதுக்கு பேர் தான் வாசி யோகம். வாசி யோகம்ங்கிற வாசிங்கிறது திருப்பி போட்டால் சிவா, சிவயோகம். சிவயோகங்கிறது வாசி யோகம் ஒன்று. நாம் நம்முடைய நுரையீரலை நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேர் தான் இந்த பிராணயாமம் அல்லது நாடி சுத்திங்கிறது. பிராணயாமம் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், கும்பக சித்தி என்றால் என்னன்னா சுவாசம் உள்ளவோ வெளியவோ போகாமல் நிறுத்துகின்ற ஒரு பயிற்சிக்கு பேர் தான் கும்பக சித்தி. கொள்ளன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த கூடுதில்லை. நில்லென்று சொல்லி நிலை நிறுத்த வல்லார்க்கு கொள்ள வந்த ஏமனவன் என் கண்ணமா குடியோடி போவாண்டின்னு சொல்லி அழுகணி சித்தர் பாடுறார். இரவு பகல் ஒரு சித்தனுக்கு கிடையாது. நாமெல்லாம் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் வாழ்கிறோம். நாம் அனுபவிக்காத எதிர்காலமாகவும் நாம் அனுபவித்தது கடந்த காலமும் வருகிறது. ஆனால் சித்தர்கள் வந்து இந்த செய்தியை உள்ளடக்கி பாம்பாட்டி சித்தர் ஒரு பாட்டு பாடுறார். காலம் எனும் கொடிதான பாம்பு தன்னை கற்பம் எனும் வாளினால் அறிந்து விட்டோம். சாலவே பிறப்பு இறப்பினை யாம் கடந்தோம், தற்பரம் கண்டோம் என்று ஆடு பாம்பேங்கிறார். இதையே 2000 ஆண்டுக்கு முன்ன வாழ்ந்த நம்ம திருமூலர், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவார் இங்கில்லை, காற்றை அளக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவோமேனர், புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின் மலமாக்கிட உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போக புரிசடையோன்னர். நாம் இதெல்லாம் துபாக்கர், இதெல்லாம் உண்மை இல்லை. நாம் கட்டாயம் செத்து போகணும், செத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் மருத்துவத்தை படிக்க படிக்க ஞானம் பெறலாம். மருத்துவத்தில் ஞானத்துக்கான வழி நிறைய இருக்கு. அதனால தான் சித்தனாகணும் ஞானியாகணும்னா முதல்ல மருத்துவத்தை படி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மருத்துவர், யோகியர், சித்தர், முனிவர்னு வளர் பெருமான் பாடினார். இவங்கெல்லாம் 4 பேரும் தனித்தனி ஆள் இல்லை. மருத்துவர் தான் யோகியர் ஆகிறார், யோகியர் தான் சித்தர் ஆகிறார், சித்தர் தான் முனிவர் ஆகிறார். புரியுதுங்களா? உருத்திரர், நாரணர், உருகடர், காந்தரவர், மருத்துவர், யோகியர், சித்தர், முனிவர் மற்றை கருத்தழிந்து கருணாதி அழிந்து தேடியும் காண்பறிதான் கடலாகின்னு சொல்கிறார் வளர்பெருமான். பாடுறாரு, காற்றாலே புவியாலே ககன மதனாலே கடலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிற இயற்றும் கொடிஞ்சல்களாலே கோளாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய் அழிக்க வேண்டும் என்று விரைந்தடித்தான் எனக்கேங்கிற. சத்தியமாக நம்ம நம்ப மாட்டோம். அவர் ஒரு துறவி, அவர் பொய் சொல்ல வேணில்ல, அடுத்த நொழியை கொடுத்துட்டான் இறைவங்கிற. புரியுதுங்களா? இது நாம் அடைய முடியும். நவகோடி சித்தர்கள் அருவ நிலையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல்நிலைக்கு அடைய விரும்பும் மனிதர்களுக்கு உதவி செய்ய ஓடு ஓடி காத்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அதை நோக்கி முயற்சிக்கவில்லை என்பதுதான் உண்மை தவிர. அதாவது வள்ளல் பெருமானை நான் பின்பற்றி 23 ஆண்டுகள் ஆகிறது. நான் அருள்பாவை படிக்க ஆரம்பித்து 23 ஆண்டுகள் ஆகிறது. நாள்தோறும் காலையில் அகவல் என்கின்ற 1956 வரிகளை படித்துவிட்டு தான் பெரும்பாலும் வேறு வேலைகளை செய்வேன். இன்றைக்கு கூட நான் 5:30 மணிக்கே படித்து முடித்து விட்டேன். அதனால் வள்ளல் பெருமான் வந்து நித்திய கரும விதி அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு மனிதன் காலையில் விழித்ததிலிருந்து இரவு படுக்க போகும் வரை அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய உடம்பை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் முதலாக காலையில் ஒரு மனிதன் எழுந்திரிச்சா கை கால்களை கழுவிட்டு மலஞ்சல கழிவுகளை போய்விட்டு பல் துளக்கிவிட்டு
அமைதியாக உட்கார்ந்து இறைவனை தியானிக்க வேண்டும். சிறிது நேரம் இறைவனை தியானித்துவிட்டு அவன் முதலாக அந்த அதிகாலை நேரத்திலேயே வெற்றிலை பாக்கு போட வேண்டும் சொல்லியிருக்கார். தாம்பூலம் தரித்தல் சொல்லியிருக்கார். நிறைய பேர் இப்போ படித்த அறிஞர்கள்னு சொல்லிக்கிறவங்கெல்லாம் வெற்றிலை பாக்கு போடுவது ஒரு கெட்ட பழக்கங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் வெற்றிலை பாக்கில் வந்து புகையிலையும் சேர்த்து போட சொல்லி சொல்லலை யாரும். வெற்றிலை பாக்கு போடுவது நம்முடைய உடலில் உள்ள வாத பித்த கபத்தை சமநிலைக்கு கொண்டு வரும் ஒரு மாபெரும் காயக்கல்ப மருந்து தான் வெற்றிலை பாக்கு. இந்த உடம்பை அழியாது வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்து அல்லது உணவு எதுவோ அதற்கு பெயர் தான் காயக்கல்பம். காயம்னா உடம்பு, கற்பம்னா இந்த உடம்பை கற்ப காலத்திற்கும் அழியாமல் வைத்திருப்பது என்று பெயர். கற்பம் என்ற சொல்லுக்கு பெரும்பாலும் நம்மில் பெரும்பாலோருக்கு தெரியாது என்பதை நான் அடக்கத்தோடு சொல்லிக்கொள்கிறேன். கற்பம்னா என்ன, கற்ப காலம்னா என்ன அப்படின்னு சொன்னால், யுக நான்கு யுகம்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். துவாரை புகம், கிரேதயுகம், இன்னொரு யுகம் சொல்லுவாங்க கிரேதயுகம், கலியுகம் சொல்லி நான்கு யுகம் சொல்லுவாங்க. இந்த யுகத்தினுடைய ஆண்டு கணக்கு என்பது மனிதனுடைய சுவாசத்தை மையமாக வைத்து அளப்பது தாங்க. இப்போ முதல் யுகம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது 21,680 பெருக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் 21,680 பெருக்குனா அது முதல் யுகம். அடுத்தது 60 பெருக்குனா அது ரெண்டாவது யுகம். அதை 40 பெருக்குனா மூன்றாவது யுகம். 20 பெருக்குனா கலியுகம்ங்கிற நான்காவது யுகம். இந்த நான்கு யுகத்தையும் சேர்ந்தால் சதுர்யுகம் சொல்லுவாங்க. சதுர்யுகம் சுமார் 10,00,000 ஆண்டுகள்னு வச்சுக்குவோம். இந்த சதுர்யுகம் அப்படின்னா ஒரு சுமார் 10,00,000 ஆண்டுகள்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்படி சதுர்யுகம், அப்போ இந்த சதுர்யுகம் 71 சேர்ந்தது காயக்கல்பா ஒரு கல்ப காலம். இந்த கற்ப காலம் 365 சேர்ந்தது பிரம்மாவுக்கு அரை நாள்னு சொல்லுவாங்க. அப்படி பிரம்மா வந்து 100 ஆண்டுகள் பதவியில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதனால் கற்ப காலம் சொன்னால் சுமார் 1,000,000 71 பெருக்கனா வர்ற காலம். அவ்வளோ காலம் ஒரு மனிதனால் வாழ முடியும்னு நம்ம முன்னர் சொல்லியிருக்காங்க. அதனால் காயக்கல்பம்னா இந்த உடம்பை அழியாது நீண்ட காலம் வைத்திருக்க முடியுங்கிறது தான். ஐயா பேசும்போது சொன்னார் சாகாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நாமளாம் நம்ப மாட்டோம், வள்ளல் பெருமானை நீங்கள் படித்தா நம்பலாம். அதனால் இந்த வெற்றிலை பாக்கை நம்ம போட்டோம்னா அது உடலை அழியாமல் வச்சுருக்கோம். நீங்கள் கற்ப காலத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது அப்புறம் செய்துக்கலாம். இந்த உடலை அழியாமல் வச்சுருக்கோம். இந்த உடல் ஏன் அழியுது, இந்த உடல் ஏன் அழியுதுங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கலாம். அதாவது நான் மருந்தை சொல்ல போகிறதில்ல, வள்ளுவர் மாதிரி என்னுடைய தத்துவத்தை சொல்ல போகிறேன். இந்த உடல் ஏன் அழியுது தெரியுங்களா? இந்த உடல் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே இந்த உடலில் உள்ள வெப்பம் குறைஞ்சி போகிறதாங்க காரணம். நம்முடைய உடலில் உள்ள உடல் சூடு குறைஞ்சி போகிறது தான் இந்த உடல் அழிவதற்கான காரணம். புரியுங்களா? இந்த சூடு இருக்கு இல்லையா, இந்த சூடு வந்து பிராணன்னு பேர். நம்ம உடலில் உள்ள உஷ்ணத்துக்கு பேர் பிராண உஷ்ணம், பிராணன் உஷ்ணம். பிராணன்னா இந்த உடலை இயக்குகின்ற ஒரு சக்தி, அடிப்படை சக்தி. அந்த சக்திக்கு பேர் பிராணன்னு பேர். இந்த பிராணசக்தி நம்ம உடம்புல நிறைய இருக்குது. இந்த சக்தியை மனிதன் இழந்து கொண்டே வருகிறான். இந்த சக்தியை நாம் இழப்பதனால்தான் மனிதன் இறக்கிறான். இப்போ செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனில் பேட்டரி இருக்குது. பேட்டரி குறைஞ்சிக்கிட்டே வந்தால் செல்ஃபோன் பேசாது. திரும்ப என்ன பண்ணுறோம், அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். ரீசார்ஜ் பண்ணால் திரும்ப பேசுது. அப்போ நம்ம உடம்பில் இருக்கிற பேட்டரி குறைந்து கொண்டே வருவது தான் நம் உடல் உஷ்ணம் குறைந்து போவதற்கு காரணம். நம் உடலில் உள்ள எனர்ஜி ஏன் போகுது அப்படின்னா, நாம் பேசுவதனாலும் நம் உடல் இயக்கத்தினாலும் நம்முடைய உடல் உஷ்ணம் குறைகிறது.
இப்போ உதாரணமாக சுவாசிப்பதனால நம்ம உடல் உஷ்ணம் குறைகிறதா அப்படின்னு கேட்டால், இப்போ உதாரணம் தெரிஞ்சுங்க, நாம் வெளியே விடுற மூச்சு வந்து பதினேழு அங்கலம் வருது. நம்ம வெளியே விடுற சுவாசம் 17 அங்கலம் வருது, உள்ளே இழுக்கிற சுவாசம் 8 அங்கலம் தான் போகுது. இப்போ 8 அங்கலத்தை உள்ளே இழுத்து ஒரு 17 அங்கலத்தை வெளியே விடுறோம். இப்போ நம்ம சுவாசிக்கும் பொழுது என்ன பண்ணுறோம்னா, வெளியே நிறைய விடுறோம், உள்ளே கொஞ்சம் தான் இழுக்கிறோம். அதாவது இப்படி உங்களுக்கு புரியுது சொல்கிறேனே. இப்போ நான் அந்த தம்பிக்கிட்ட 17 ரூபா கொடுத்துட்றேன், 8 ரூபா கொடுன்னு வாங்கிக்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிறது உள்ளே இழுக்கிறது 8, வெளியே விடுறது 17. இப்படி நான் வெளியே 17 கொடுத்து உள்ளே 8 விட்டு இப்படி வந்தேன்னா, அப்படியே எண்ணி பார்த்தா நான் கொடுத்தது அதிகமாகவும் எடுத்துக்கிட்டது கம்மியாகவும் இருக்கும். அப்போ நம்ம சுவாசத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம உடலேருந்து வெளியே வந்த சக்தி அதிகமாக போய் நம்ம எடுத்துக்கிட்ட சக்தி குறைஞ்சலாக இருக்கு. இப்படி சுவாசியத்தினால தான் நம்ம பிராணன் போச்சு. சுவாசியத்தினால் நம்முடைய பிராணன் அழிஞ்சதே தவிர நாம் சுவாசியத்தினால் உண்மையில் வாழவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் ஏன் இறக்கிறான் என்றால் சுவாசிப்பதனால் தான் இறந்து போகிறான். புரியுதுங்களா? மனிதன் ஏன் இறந்து போகிறான்னா சுவாசிப்பதனால தான் இறந்து போகிறான். சுவாசிக்கலன்னா அவனுக்கு இறப்பு இல்லை. அப்போ சுவாசிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னா முடியும். இப்படி சுவாசிக்காமல் இருக்கிற பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார்கள். அதுக்கு பேர் தான் வாசி யோகம். வாசி யோகம்ங்கிற வாசிங்கிறத திருப்பி போட்டால் சிவா, சிவயோகம். சிவயோகங்கிறது வாசி யோகம் ஒன்று. ஆனால் இது ஒரு குறிப்பாக தெரிஞ்சுங்க, இந்த சுவாசத்தை நாம் பிராணயாம பயிற்சியினால் சுவாசத்தை நிறுத்தி விடலாம். அதாவது இப்பொழுது நம்முடைய நுரையீரல்ங்கிறது இயங்கு தசையாக இருக்கிறது, அது நம்மால் இயக்க முடியாத ஒரு தசையாக இருக்கிறது. நாம் நம்முடைய நுரையீரலை நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேர் தான் இந்த பிராணயாமம் அல்லது நாடி சுத்திங்கிறது. பிராணயாமம் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், வாசியை சுவாசத்தை நிறுத்துவதுன்னு தான் இதுக்கு பொருள். பிராணயாமம்னா சுவாசித்து வெளிவிடுற செயலுக்கு பேர் பிராணயாமம் இல்லை. யாமம் என்றால் கட்டுதல், பிராணன் என்றால் உயிர் வழி. பிராணயாமம் என்ற சொல்லுக்கு உயிர் வழியை கட்டுதல் என்று பெயர். உயிர் வழியை கட்டுகின்ற செயலுக்கு பேர் தான் கும்பக சித்தின்னு பேர். கும்பக சித்தி என்றால் என்னன்னா, சுவாசம் உள்ளவோ வெளியவோ போகாமல் நிறுத்துகின்ற ஒரு பயிற்சிக்கு பேர் தான் கும்பக சித்தி. அந்த கும்பக சித்தியை அடைவதற்காக தான் பிராணயாம பயிற்சியை நம்முடைய ஞானிகள் செய்தார்கள். இப்போ நாம் சுவாசிப்பதனால உயிர் வழி கெடுது, சுவாசிப்பதனால பிராணனுங்கிற உயிர் சக்தி வெப்ப சக்தி கெடுது. ஆனால் நாம் சுவாசிக்காமல் இருந்தால் நம்முடைய இரத்தம் ஓடாது, நம்முடைய உடலில் கழிவுகள் வெளியேறாது, நமக்கு பசியும் இருக்காது. நாம் சுவாசிப்பதனால தான் நமக்கு பசி, நாம் சுவாசிப்பதனால தான் ரத்தம் ஓடுகிறது, நாம் சுவாசிப்பதான் கழிவுகள் வெளியேறுகிறது. இதை நிறுத்துகின்ற பேச்சுக்கு பேர் தான் வாசி யோகம் பேர். இந்த வாசி யோகங்கிறது கும்பக சக்தி பெற்றால் இந்த உடல் இயக்கத்தை நிறுத்திவிட முடியும். அதாவது இயங்கு தசையை நாம் இயக்கு தசையாக மாற்றுகின்ற பொழுது இந்த உடல் அழியாது. கொள்ளன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொல்லி நிலைநிறுத்த கூடுதில்லை. நில்லென்று சொல்லி நிலைநிறுத்த வல்லார்க்கு கொள்ள வந்த ஏமனவன் என் கண்ணமா குடியோடி போவாண்டின்னு சொல்லி அழுகணி சித்தர் பாடுறார். கொள்ளன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு. ஏன் வயிறு கொதிக்குது? இவன் சுவாசிக்கிறான், சுவாசிக்கிறதால பசி வருது, பசி வருதால கொதிக்குது, கொதிச்சா அதுக்கு சாப்பாடு போடணும். ஆனால் இந்த சுவாசத்தை நிறுத்தி விட்டால் வயிறு கொதிக்காது, இந்த சுவாசத்தை உயிர் விட்டால் உடல் இயங்காது. உடல் இயங்க விட்டால் இரவு பகல் ஒரு சித்தனுக்கு கிடையாது. நாமெல்லாம் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் வாழ்கிறோம். நாம் அனுபவிக்காத எதிர்காலமாகவும்
நாம் அனுபவித்தது கடந்த காலமும் வருகிறது. ஆனால் சித்தர்கள் வந்து எதிர்காலத்திலேயோ கடந்த காலத்திலே இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுவாசிப்பதில்லை. அப்படி அவர்கள் சுவாசிக்காத தன்மையினால் அவர்கள் உடல் இயங்குவதில்லை. அவர்கள் உடல் இயங்காததினால் அவர்களுக்கு கழிவு வெளியே போவதோ பசியோ இல்லை. அதனால் அவர்களுக்கு இறப்பு இல்லை. இப்ப பாருங்க, இந்த செய்தியை உள்ளடக்கி பாம்பாட்டி சித்தர் ஒரு பாட்டு பாடுறார். காலம் எனும் கொடிதான பாம்பு தன்னை கற்பம் எனும் வாளினால் அறிந்து விட்டோம். சாலவே பிறப்பு இறப்பினை யாம் கடந்தோம், தற்பரம் கண்டோம் என்று ஆடு பாம்பேங்கிறார். காலம் எனும் கொடிதான பாம்பு தன்னை கற்பம் எனும் வாளினால் அறிந்து விட்டோம். இந்த இரவு பகல் நடக்குது, 21 சுவாசம் போகுது, போறதுனால நம்முடைய உடல் சக்தி அழியுது, செத்து போறோம். இப்ப கற்பத்தை கற்ப மருந்துகளை சாப்பிட்டு கற்ப பயிற்சியில் ஈடுபட்டு இந்த உடலை அழியாத நிலைக்கு நான் கொண்டு வந்து விட்டதனால் என்னை இந்த டைம் அப்படிங்கிற காலம் என்னை கொல்ல முடியாது. ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டு ஆகிவிட்டால் நான் இறக்க மாட்டேன். ஏனென்றால் காலத்தை கொன்றுவிட்டேன். இரவு பகல் எனக்கு இல்லை. காலம் என்னும் கொடி சுவாசிப்பதனால்தான் இரவு பகல் உண்டாகிறது. இது பெரிய துறை, நான் பேசுறது ஒரு பெரிய துறை. இதை எல்லோரும் விளங்குகிறதும் நான் மடமடன்னு பேசிக்கிட்டா முடிகிறதும் ஒரு சிரமமான காரியம் இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ காலம் எனும் கொடிதான பாம்பு தன்னை கற்பம் எனும் வாளினால் அறிந்து விட்டேன். சாலவே பிறப்பு இறப்பினை யாம் கடந்தும் தற்பரம் கண்டோம் என்று ஆடு பாம்பேனர். அதையே வள்ளல் பெருமான் சொன்னாருங்க, கரைந்து விடாது என்னுடைய நாவகத்தை இருந்து கனத்த சுவை தருகின்ற கற்கண்டே, கனிவாய் விரைந்து வந்தன் துன்பமெல்லாம் தவிர்த்த அருளமுதே, மெய்யர் உள்ளே மெய்யாகி விளங்குகின்ற விளக்கே, திரைந்த உடல் விரைந்து உடனே பொன் உடம்பே ஆகி திகழ்ந்து அழியாது ஓங்க அருள் சத்தே மெய் சித்தே, வரைந்து என்னை மனம் புரிந்த தெய்வ நடவாளா மகிழ்வுடன் நான் புனைந்திட சொல் மாலை எழுந்தேன். இல்ல, திரைந்த உடல் விரைந்து உடனே பொன் உடம்பே ஆகி திகழ்ந்து அழியாது ஓங்க அருள் சத்தேங்கிறார். சுருக்கம் வந்து கிழவம் போல அப்படியே சுருங்கி பழுத்து போன தோல் கோடம் உடனே பொன் உடம்பே ஆகி திகழ்ந்து அழியாது ஓங்கும் சொல்றாரு வள்ளலார். அதுபோல இதையே 2000 ஆண்டுக்கு முன்ன வாழ்ந்த நம்ம திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவார் இங்கில்லை. காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமேனர். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின் மலமாக்கிட உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போக புரிசடையோன்னர். நாம் இதெல்லாம் துபாக்கர், இதெல்லாம் உண்மை இல்லை, நாம் கட்டாயம் செத்து போகணும், செத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்தால் கட்டாயம் இந்த நூற்றாண்டிலும், 200 ஆண்டுகளுக்கு முன் வள்ளல் பெருமான் அருவநிலை அடைந்தது போல் இந்த நூற்றாண்டிலும் நான் நினைத்தாலும் அடையலாம், நீங்கள் நினைத்தாலும் அடையலாம். ஆனால் நாம் அதற்கான முயற்சியிலேயோ இது உண்மை என்று நம்புவதில்லை. இதற்கு ஒரு சிறு உதாரணம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். காலத்தால் எல்லாம் அழிந்துவிடும் என்பது பொய் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கு கனிந்த ஒரு பழம் வாழைப்பழம், இந்த வாழைப்பழத்தை எடுத்து சுத்தமான தேனில் ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு நல்லா மூடி காற்று புகாமல் சீல் வச்சுடுங்க. அந்த அதே அது கூடவே இருக்கிற குழையிலிருந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து வெளியில் வைங்க. 2 நாளையில் அந்த வாழைப்பழம் கருத்து காஞ்சி தீஞ்சு போயிடும். நீங்கள் தேன் உள்ள போட்டு வச்ச இந்த வாழைப்பழம் 6 மாதம் கழித்து பார்த்தாலும் கண்ணாடிக்குள்ள போட்டது போடுறது மாதிரி இருக்கும். ஏன் இந்த வாழைப்பழம் அப்படி அழிஞ்சு போகிறத எப்படி தடுத்தோம் அப்படின்னா, அந்த வாழைப்பழத்தினுடைய வளர்சிதை மாற்றத்தை நாம் தடுத்து விட்டோம். அதனால் அது இறப்பதில்லை. நீங்கள் மருத்துவத்தை படிக்க படிக்க ஞானம் பெறலாம். மருத்துவத்தில் ஞானத்துக்கான வழி நிறைய இருக்குது. அதனால தான் சித்தனாகணும் ஞானியாகணும்னா முதல்ல மருத்துவத்தை படி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மருத்துவர் யோகியர் சித்தர் முனிவர்னு வளர்பெருமான் பாடினார். இவங்கெல்லாம் 4 பேரும் தனித்தனி ஆள் இல்லை.
மருத்துவர் தான் யோகியர் ஆகிறார், யோகியர் தான் சித்தர் ஆகிறார், சித்தர் தான் முனிவர் ஆகிறார். புரியுதுங்களா? உருத்திரர் நாரணர் உருகடர் காந்தரவர் மருத்துவர் யோகியர் சித்தர் முனிவர் மற்றை கருத்தழிந்து கருணாதி அழிந்து தேடியும் காண்பரிதான் கடலாகின்னு சொல்கிறார். அதனால் இறக்காமல் இருப்பது என்பது எப்படி இந்த வாழைப்பழம் அழுகாமல் இருக்கிறதோ, அதுபோல் நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை நம்மால் தடுக்க முடியும் என்றால் நம்மால் காலம் கடந்து வாழ முடியும். வளர்பெருமான் பாடுறாரு, காற்றாலே புவியாலே ககன மதனாலே கடலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிற இயற்றும் கொடிஞ்செயல்களாலே கோளாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய் அழிக்க வேண்டும் என்று விரைந்தளித்தான் என கேட்குற. சத்தியமாக நம்ம நம்ப மாட்டோம். அவர் ஒரு துறவி, அவர் பொய் சொல்ல வேண்டிய அடுத்த நொழியை கொடுத்துட்டான் இறைவங்கிற. புரியுதுங்களா? இது நாம் அடைய முடியும். அதை இப்போ வள்ளலார் வந்து இது புதுசாக ஆரம்பித்து வச்சது இல்லை. கோடிக்கணக்கான சித்தர்கள் அருவ நிலையில் வாழ்கிறார்கள். மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நவகோடி சித்தர்கள் அருவ நிலையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல்நிலைக்கு அடைய விரும்பும் மனிதர்களுக்கு உதவி செய்ய ஓடி ஓடி காத்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அதை நோக்கி முயற்சிக்கவில்லை என்பதுதான் உண்மை தவிர அவர்களால் எந்த குறையும் இல்லை. அவர்கள் தர தயாராக இருக்கிறார்கள். அதனால் வள்ளல் பெருமான் என்பவர் இங்கே இந்த உலகத்திற்கு சாகாக்கலை தத்துவத்தை வழங்க வந்தவர். நாமும் சாகாமல் இருக்க முடியுங்கிறதா காயகல்பம். அந்த காயகல்பத்தில் நம்ம சித்துகள் நமக்கு கொடுத்ததா வெத்தலை பார்க்க முறைங்கிறது. நீங்கள் வெத்தலை பார்க்க மென்று சாரை குடிச்சிங்கன்னா உடம்பு உஷ்ணமாகும், அதாவது வாதமும் கபமும் வெளியே போகும். அதாவதுங்க காலையில் எழுந்த உடனே பார்க்க மிகுதியாக போடணும். காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வாயு நேரம் அதிகமாக உள்ள நேரம். அப்போ வந்து நீங்கள் 2 பாக்குங்கிறது 3 பாக்கு 2 வெத்தலை சுண்ணாம்பு கொஞ்சமாக வச்சு மென்று சாரை குடிக்கணும். இதில் முதல்ல ஒரு அரை வெத்தலையை கை விட்டு மென்று சாரை குடிக்கணும். ஒரு அரை வெத்தலையை அல்லது ஒரு வெத்தலையை மட்டும் மென்று சாரை குடிக்கணும். சுண்ணாம்பு தடவக்கூடாது, பாக்கியம் சாக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த வெற்றிலை சாறு முதல்ல போகணும். அப்புறம் பாக்க தண்ணியில் அலசிட்டோ அல்லது வாயில் போட்டோ ஊற வச்சு முதல் துப்பிட்டா அந்த பாக்கில் உள்ள கழிவு வெளிப்படும். அந்த பாக்க ஒரு 2 நிமிஷம் அடைச்சிருந்தா ஊறிடும். பிறகு சுண்ணாம்பு தடவின வெற்றிலையை ஒரு வெற்றிலையில் சுமார் 2 அரிசி 3 அரிசியில் சுண்ணாம்பு தடவினா அந்த சுண்ணாம்பு தடவின வெத்தலையை நம்ம மென்னோம்னா மறுக்கு மறுக்குங்கும் காரமாக இருக்காது. தனி வெத்தலையை நீங்கள் தின்னீங்கன்னா காரமாக இருக்கும். சுண்ணாம்பு தடவை வெத்தலையை போட்டு சாப்பிட்டீங்கன்னா காரமாக இருக்காது. இப்போ பண்ண ஊற வச்சிருக்கிற பாக்குறீங்க இல்லையா, அதை கூட இந்த வெத்தலையும் சேர்த்து மென்னிங்கன்னா கொஞ்சம் துப்பி பாருங்க, ரத்தம் மாதிரி இருக்கும் அந்த அந்த ஊமிநீர். அப்போ சரியான ஃபார்முலாவில் நம்ம மென்றுக்கணும் அர்த்தம். இந்த சாரை நீங்கள் உள்ளே குடிச்சிங்கன்னா சூடு உடம்புக்கு உஷ்ணம் போய் வாயுவை வெளியேற்றும், நம்முடைய அபான வாயு வெளியே போயிடும். இப்போ காலையில் ஏந்திரிச்சு வெறும் வயிற்றில் நீங்கள் அபான வாயு வெளியே போகிறதுக்காக வெற்றிலை பார்க்க மென்று நீங்கள் குடிச்சிங்கன்னா அபான வாயு வெளியே போயிடும். அபான வாயு வெளியே போன உடனே மலம் வெளியே போகும். அது மட்டும் இல்லை, இந்த உஷ்ணம் போனால் சிறுநீர் வேகமாக வெளியே வரும். அதாவது சிறுநீர் நன்கு கழியாதவர்கள் வெற்றிலை பார்க்க போட்டு மென்று சாறு குடிச்சிங்கன்னா சிறுநீர் அதிகமாக போகும். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, உடம்புக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் வெத்தலை பார்க்க போட்டு மென்று சாரை குடிச்சிங்கன்னா ஒன்றுக்கும் மலத்தில் நல்ல வேகமாக கழியும். அப்போ கழிவுகள் வெளியே போனால் தான் பசிக்கும், பசித்தால் தான் ஜீரணமாகும். நீங்கள் ஜீரணமாகணும்னா கழிவுகள் வெளியே போகணும். கழிவுகள் வெளியே போக வெற்றிலை பார்க்க போல மிகச்சிறந்த ஒரு காயகல்பம் உணவு எதுலேயும் இல்லை. இப்போ ஐயா பன்னீர்செல்வம் ஐயா சொன்னாங்க குளிர்ச்சியான பொருளை சாப்பிடக்கூடாது. ஏன் சொன்னாங்க? குளிர்ச்சியான பொருளை சாப்பிட கபம் அதிகமாகும். கபம் அதிகமான கோழை, கபம் அதிகமான கபம் தான் நம்மளை கொடுறது, சளி தான் நம்மளை கொடுறது. நீர் சத்து உடம்புல மிக மிக நமக்கு சளி உண்டாகும், நரம்பு பலவீனம் அடையும். அதனால் இந்த உடம்பை எவ்வளோ தூரம் உஷ்ணம் தரக்கூடிய உணவு, உஷ்ணம் தரக்கூடிய மூலிகளை சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு இந்த உடல் அழியாது. அதனால் உஷ்ணம் தரக்கூடிய பொருள் என்னன்னா வெத்தலை பாக்கு சாதாரண உஷ்ணம் தரும். புரியுதுங்களா? உங்கள் உடம்பு ஒத்துக்கிட்டால் மிளகு இருக்குல்ல, மிளகு சாதா மிளகை ஒரு 3 மிளகு மென்னுத்தினாலே உஷ்ணம். ஆனால் தொடர்ந்து சாப்பிட்டா நீண்ட காலத்தில் அது காரணங்கிறதால வயிற்று புண்ணு உண்டாகும். வயிற்று புண்ணு உள்ளவங்களுக்கு மிளகு ஒத்துக்காது. புரியுதுங்களா?
இப்போ உஷ்ண பப்பாளி பழம் சூடு, வறுத்த வேர்க்கடலை சூடு, சுண்டவத்த சுண்டக்காய் சூடு, புரியுதுங்களா, அன்னாச்சி பழம் சூடு, வெள்ளை முள்ளங்கி சூடு, பாவக்காய் சூடு, புரியுதுங்களா, அசைவத்தை சொல்லக்கூடாது, அசைவத்தில் கோழி சூடு, பெரும்பாலான மீன் சூடு, புரியுதுங்களா, அதெல்லாம் மலத்தை கட்டும். நீங்கள் அந்த அசைவம் சாப்பிட்டீங்க மலத்தை கட்டும். ஆனால் நான் சொல்கிற இந்த மூலிகை மலத்தை வெளியாது. அதனால் காயக்கல்ப பொருளாகிய உடலை உஷ்ணப்படுத்தக்கூடிய உணவெல்லாம் காயக்கல்பம். எந்த எந்த உணவெல்லாம் குளிர்ச்சி தருமோ அதெல்லாம் உடலை அழிக்கும். அதனால் இப்போ பிரணாயாமம் பண்ணினா உடம்பு சூடேறும். இந்த இழுத்து அடக்கி விடுறோம் இல்லையா, அப்படி செய்ய உடம்பு சூடேறும். சூடேறினா காயக்கல்பம். ஆனால் இதில் நிறைய சிக்கல் இருக்குது. இதெல்லாம் சொல்லாமல் பாதி பாதியாக சொல்லிட்டு போயிட்டால் உடம்புக்கு கஷ்டம். இந்த வெத்தலை பார்க்க அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளோ போட்டாலும் ஒன்றும் பண்ணாது, உணவு ஒன்றும் பண்ணாது. ஒன்று மருந்து, அதிகமாக போனால் உணவு. இப்போ நீங்கள் வந்து தூது வேலையை துவையல் செய்கிறீங்க. நீங்கள் ஒரு ஒரு கை தூது வேலையை துவையலை சாப்பிட்டாலும் அது பெருசாக ஒன்றும் பண்ணாது, கொஞ்சம் சூடேறும், அவ்வளோதான், மீதி உணவாக போய்டும். ஆனால் மருந்துங்கிறது அப்படி கிடையாது. ரெண்டு அரிசி எடுக்க வேண்டியது, நாலு அரிசி எடுத்தால் 50 கிலோமீட்டர் போகிற வேண்டி 100 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி அர்த்தம். அதனால் பஸ் சேர்ந்தோறும் வயந்த மருந்துகளை மருத்துவ கடமையில் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு கூறி, அதனால் உங்களுடைய சந்தேகம் தான் என்னுடைய எண்ணுக்கு தொடர்புன்னு சொல்லி முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.